வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். நீங்கள் உணர்வுபூர்வமாக எதை கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு பிரபஞ்சம் எப்பயுமே தயாராக தாங்க இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன தன்மையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நிகழ்காலத்தில் மன அமைதியாக சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் பார்க்குங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே மன அமைதியாக சந்தோஷமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. என்கிட்ட சில பேர் இதை சொல்லியிருக்காங்க, நாங்கள் எது நினச்சாலும் அது எங்களுக்கு நடந்துருது, எதை கேட்டாலும் பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுத்துருது அப்படின்னு. அந்த மாதிரி நபர்களை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க, இவங்க எல்லாருமே நிகழ்காலத்தில் மன அமைதியை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தன்மையில் நம்ம இருக்கும்போது தான் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, 95% மக்கள் அவங்களுடைய சந்தோஷம் எதிர்காலத்தில் தான் இருக்குன்னு அவங்களுடைய சந்தோஷத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதை தான் ஆராய்ச்சியாளர்கள் ஃபியூச்சர் கேப்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்ல வேலை கிடச்சி கை நிறைய சம்பாதிக்கும் போது தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு திருமணமானால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு குழந்தைகள் பிறந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் வீடு சொத்துகள் வாங்கினா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி எதிர்காலத்தில் அவங்களுடைய சந்தோஷம் இருக்குங்கிற ஒரு மனநிலையில் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நிகழ்காலத்தில் அவங்க சந்தோஷமாக கிடையாதுங்க. என்னுடைய சந்தோஷம் எதிர்காலத்தில் தான் இருக்குங்கிற மனநிலையில் வாழ்கிறவங்க பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எதிர்காலத்தில் அந்த சந்தோஷத்தை அவங்களால அனுபவிக்க முடியுமான்ற ஒரு குழப்பம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் ஆராய்ச்சியாளர்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை ரிவர்ஸ் கேப் அணுகுமுறையில் வாழுங்கன்றாங்க. ரிவர்ஸ் கேப்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பாசிட்டிவான நிகழ்வுகள் நடந்திருக்கும், அதில் கவனத்தை கொண்டு போங்க அப்படின்றாங்க. ஆனால் மனம் பொதுவாக என்ன பண்ணோம், கடந்த காலம்னு நம்ம சொன்னோம்னாவே கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் அது சம்மந்தப்பட்ட எண்ணங்களை தான் நமக்கு கொண்டு வரும். நம்ம கான்ஷியஸாக என்ன பண்ணலாம், என்னென்ன பாசிட்டிவான நிகழ்வுகள் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுல கவனத்தை கொண்டு போகும்போது நம்மளறியாம நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிப்போங்க. இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலே ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸை நீங்கள் அட்டைன் பண்ணியிருக்கீங்க, நல்ல ஒரு பக்குவ நிலையை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. 90% மக்களுக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் கிடையாதுங்க. உங்களுக்கு அந்த அரிய வாய்ப்பை பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட எல்லா அனுபவங்களும் தான் இந்த பக்குவ நிலையை நீங்கள் அடைவதற்கு உறுதுணையாக இருந்திருக்குங்க. இதை நீங்கள் நினச்சி பார்க்கும்போதே உங்கள் அறியாமல் நன்றி உணர்வு உங்களால் வெளிப்படுத்த முடியுங்க. இப்படி கடந்த காலத்தை பற்றி நீங்கள் நினைக்கும் போது நன்றி உணர்வு வெளிப்படுத்துனீங்க அப்படின்னாலே நிகழ்காலத்தில் பிரபஞ்சம் எந்த சூழ்நிலையை உங்களுக்கு கொண்டு வந்தாலும் அதில் பாசிட்டிவான விஷயங்களை பார்த்து நன்றி உணர்வு உங்களால் வெளிப்படுத்த முடியுங்க. நீங்கள் நன்றி உணர்வு வெளிப்படுத்தும் போது உங்களுக்குள்ள அமைதியும் சந்தோஷமும் தானாக வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி நாளில் நடந்த 3 பாசிட்டிவான விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணி பார்த்து டைரியில் எழுதுங்க. உதாரணத்துக்கு, உங்கள் குழந்தைகளோட விளையாடுறதுக்கு அன்றைக்கி உங்களுக்கு நேரம் கிடச்சிருக்கும், உங்கள் அம்மாவுடைய சமையல் அன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரசித்து சாப்பிட்ருப்பீங்க. ஆஃபீஸில் எப்பயும் சிறு சிறுன்னு இருக்கிற உங்கள் மேனேஜர் அன்றைக்கி உங்களை பார்த்து சிரிச்சிருப்பார், சந்தோஷமாக பேசியிருப்பார். இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணி பார்த்து அதை டைரியில் எழுதுங்க. அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுதும்போது உங்கள் அறியாமல் நன்றி உணர்வை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. நன்றி உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்களுக்குள்ள அமைதியும் சந்தோஷத்தையும் உங்களால் உணர முடியுங்க. 40 Years ஆஃப் ஜென்னுங்கிற ப்ரோக்ராமில் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட பார்ட்டிசிபெண்ட்ஸை தியானம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க தியானம் பண்ணும்போது அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸுடைய பிரெயின் ஆக்டிவிட்டீஸை அட்வான்ஸ் ஸ்கேன் மூலமாக மானிட்டர் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிசிபெண்ட்ஸ் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள காயப்படுத்தி வேதனைப்படுத்தினவங்கள மன்னிச்சிருக்காங்க. அப்படி மன்னிக்கும் போது அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டீஸில் மிகப்பெரிய மாற்றத்தை ரிசர்ச்சர்ஸ் பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் பார்ட்டிசிபெண்ட்ஸினுடைய பிரெயின் ஆல்ஃபா நிலையில் இயங்க ஆரம்பிச்சிருக்குங்க. அவங்களுடைய அனாலிட்டிக்கல் மைண்டை கடந்து பேர் அமைதியாக அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் உணர்ந்திருக்காங்க. என்கிட்ட இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எங்களால் தியான நிலையில் ரொம்ப நேரம் இருக்க முடியல, எண்ணங்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. நமக்குள்ள கோபம் வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி பழிவாங்கிற அந்த எண்ணங்கள் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளால் தியான நிலையில் இருக்க முடியாதுங்க. அதை தான் இந்த ஆய்வு நமக்கு உணர்த்துது. இப்போ உங்கள் கண்களை மூடிக்கோங்க. உங்கள் கணவரையோ இல்லை மனைவியோ விஷுவலைஸ் பண்ணுங்கள், காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய அப்பா அம்மா, உறவுகள், நண்பர்கள், கூட வேலை பார்க்குறவங்க, ஹையர் அஃபீஷியல்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள், காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள். காட்சிப்படுத்தல் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கண்களை திறங்க. நீங்கள் கண்களை மூடி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் காட்சிப்படுத்தல் பண்ணும்போது விஷுவலைஸ் பண்ணும்போது அந்த ஒவ்வொருத்தரை சார்ந்த எண்ணங்களும் உணர்வுகளும் உங்களுக்கு வந்திருக்குங்க. அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய மனதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இப்படி ஒவ்வொருத்தரையாக நீங்கள் காட்சிப்படுத்தல் பண்ணும்போது உங்கள் மனதுக்குள்ளே அவங்கள பற்றி பாசிட்டிவான எண்ணங்களும் உணர்வுகளும் வந்ததா இல்லை நெகட்டிவான எண்ணங்களும் உணர்வுகளும் வந்ததா? ஏன்னா உங்களறியாமல் அவங்கள பற்றி நெகட்டிவான எண்ணங்களும் உணர்வுகளும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய மன அமைதியும் சந்தோஷத்தையும் கெடுத்துருங்க.
உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் அதுவே ஒரு மிகப்பெரிய தடையாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நம்மளை காயப்படுத்தினவங்களை மன்னிக்கிறதுக்கு நமக்கு தேவை ஞானம்ங்க, ஹையர் விஸ்டம். அதை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். நம்ம வாழ்கிறது கர்ம பூமிங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கர்மாவை தான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. வெவ்வேறு பக்குவ நிலையில் அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய கார்மிக் இம்ப்ரெஷன் இல்லைனா ஆழ்மான பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களால செயல்பட முடியும். ஒருத்தர் உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தும் போது ரெண்டு கண்ணோட்டத்தில் அவரை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, உங்கள் ஈகோ மனம் சார்ந்து அவரை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இவர் எப்படி என்கிட்ட இப்படி நடந்துக்கலாம், அதனால் திருப்பியும் அவரை காயப்படுத்தணும் அப்படிங்கிற பழிவாங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்குங்க. ரெண்டாவது, ஆன்மீக கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்கறது. அப்படி பார்க்கும்போது அவருடைய அறியாமையை பார்த்து நீங்கள் அனுதாபப்படுவீங்க. இவருக்கு விழிப்புணர்வு கிடையாது, இவருடைய அன்கான்ஷியஸ் பேட்டர்னால தான் இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, தாழ்ந்த உணர்வு நிலையில் அவர் இருக்கார், லோவர் கான்சியஸ்னஸில் அவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வருங்க. இந்த மாதிரி தன்மையில் நீங்கள் இருக்கும்போது அவர் செய்கிற செயலை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்க மாட்டீங்க, தயவு கருணையை அவர் மேலே வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. தனியாக அவரை மன்னிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க, மன்னிப்புங்கிறது இங்கே தானாக அது நடந்துருங்க. உண்மையாகவே ஒருத்தரை நீங்கள் மன்னிச்சிட்டீங்க அப்படிங்கிறத எப்படி தெரியுமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்? உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தியிருப்பாங்களே, அவங்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் வரும்போது அதை பார்த்துட்டு என்ன நீ கஷ்டப்படுத்தின இல்லை ஆனால் நீ கஷ்டப்படு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உண்மையாகவே அவரை நீங்கள் மன்னிக்கலன்னு அர்த்தங்க. அதற்கு பதிலாக அந்த நேரத்தில் அவர் கஷ்டப்படும் போது இறைவன்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் அவர் கஷ்டப்படக்கூடாது, அவரும் அவரை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உண்மையாகவே அவரை நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி தன்மையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது நீங்கள் மன அமைதியாக சந்தோஷமாக வாழ முடியும். ஒரு கிராமத்தில் சாது ஒருத்தர் ரொம்ப வருஷமாக ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருக்காரு. அந்த ஊர் மக்கள்லாம் அவர் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க. ரொம்ப அதிகமான ஈகோவோட ஒரு நபர் அந்த சாது வந்து பார்க்க வராரு. சாது கிட்ட வந்து கேட்குறாரு, நான் உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு பழம் தரேன், கடவுள் எங்கே இருக்காருன்னு எனக்கு காட்டுங்க அப்படிங்கிறாரு. உடனே புன்னகையோடு அந்த சாது அந்த நபர்கிட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு ரெண்டு ஆரஞ்சு பழம் தரேன், கடவுள் எங்கே இல்லைன்னு எனக்கு சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த அண்ட சராசரத்தையும் படைத்து இயக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராற்றல் இறைவன் இல்லாத இடமே கிடையாதுங்க. நீங்கள் நிகழ்காலத்தில் மன அமைதியாக சந்தோஷமாக வாழும்போது அந்த பிரபஞ்ச பேராற்றலோடு தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்த முடியுங்க. பயம் கொள்ளாதே, நினைவில் கொள், என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.